அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் எப்பவும் போல் ரம்ஜான் பாஸ்டிங் இருந்தோம், பட் எப்பவும் போல் சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஈதுன்னு சொன்னாலே பள்ளிகளில் தக்பீர் சொல்லி புது ட்ரெஸ்லாம் போட்டு தொழுதுட்டு எல்லோருக்கும் விஷ் பண்ணிவிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஸ்வீட்ஸ் அப்புறம் பிரியாணிலாம் கொடுத்து அந்த டே ஃபுல்லாகவும் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். பட் இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நமக்கு மட்டும் இல்லை, உலகம் பூராவும் எல்லா முஸ்லீம்களும் இந்த மாதிரி தான் ஈத் செலிப்ரேட் பண்ணாங்க. லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஏறாவூரில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் ஹோமனுக்கு போய் இஃப்தார் ஒரு நாள் ஏற்பாடு பண்ணுறது எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த வருஷம் வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால் இஃப்தார் ஏற்பாடு எதுவுமே செய்ய முடியலை. எப்பவுமே நாங்கள் ஒரு சிலர் சேர்ந்து தான் இஃப்தார் ஏற்பாடு செய்வோம். பட் இந்த வருஷம் ஈத்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சில ஸ்வீட் செய்துட்டு அந்த சிறுவர் இல்லத்துக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அதோட இன்றைய நாள் நான் என்னென்ன ரெசிபிஸ்லாம் பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் சுபா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு மார்னிங் 6 o'clock என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்துகிட்டு 40 கிராம் அளவு கடல் பாசி எடுத்திருக்கிறேன். அகரகர் இருக்கு இல்லையா, அதுதான். கூடவே 3 லிட்டர் தண்ணீர் சேர்த்து ஊற விட்டலாம். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே டீ குடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஊறியிருக்கு, ஸ்டவ் ஆன் பண்ணி வேக விட்டுடலாம். இது நல்லா தண்ணீர் கூட மிக்ஸ் ஆகணும். இந்த அளவு மெல்ட் ஆனதும் இது கூட 600 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரையட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு கலந்து விட்டு இப்போ இது கூட ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் 5 drops சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஓப்பன் இடலாம். இப்போ இந்த மாதிரி 3 ட்ரே எடுத்திருக்கிறேன். இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இது ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததா நானகத்தா ஸ்வீட், அதாவது நெய் பிஸ்கட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜன்னி வச்சுட்டு 1 கிலோ அளவு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். அதுதான் பவுடர் சுகர். நம்ம கடைகளில் வேண்ட தேவையில்லை. இதை நல்லா சளிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சளிச்சு எடுத்தாச்சு. கூடவே 1 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அதையும் சளிச்சு சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் சளிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பேப்பர் போட்டு சளிச்சுக்கிட்டோம்னா சிந்தாமல் ஈஸியாக சளிச்சு எடுத்துடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் 1 கிலோ மாவுக்கு 800 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன்.
செஞ்சு எடுத்துட்டு இப்போ கைகளால் அழுத்தி பிடிக்கும்போது இந்தளவு இருக்கணும். இது கரெக்டான பதம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பிஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டைம் 8:30 ஆயிடுச்சு. இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். என்கிட்ட ஸ்டார், ஃப்ளவர் அண்ட் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப் எடுத்திருக்கிறேன். அது செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி, பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோம்னா அதே ஷேப்பில் செட் ஆகிடும். இதை உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து செகல் ஷேப்லையும் செய்வாங்க. பட் எனக்கு இது ரொம்பவே ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சென்டரில் டூட்டி ஃப்ரூட்டி ஒன்று வச்சிடலாம். அதை பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். இதே போல் மிச்சம் இருக்கிறதையும் செய்து எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது எல்லோருக்குமே மேக்ஸிமம் நல்லா வராது. பட் நெக்ஸ்ட் டைம் ரொம்பவே சூப்பராக வரும். நான் ஃபர்ஸ்ட் நெய் சேர்த்து தான் ட்ரை பண்ணேன். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் கடைகளில் கிடைக்கிற மாதிரி வரலை. ஆயில் சேர்த்து செய்யும்போது தான் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்டில் பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஓவனில் இருக்கிற ட்ரே எடுத்துட்டு இப்படி ஒன்னொன்னா இடைவெளி விட்டு அடுக்கி எடுத்துடலாம். இது சரியா ஓவனில் 150 பாகையில 15 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். எனக்கு கரெக்டாக 15 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை 1 நிமிஷம் அப்படியே விட்டு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். இது சூடு ஆறுனதும் செட் ஆகிடும். அது வரையும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ இதே போல் மிச்சம் இருக்கிறதையும் செய்து எடுத்துடலாம். இப்போ இன்னும் ஒரு ஸ்வீட் பண்ணுறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 250 கிராம் நிலக்கடலையை சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இது ஆறுனதும் தோலுரிச்சு எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் அதே போல் கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கிலோ ரவா சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். ஜஸ்ட் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தோம்னா போதும். இந்த ரெசிபியை என்னால் டீட்டெயிலாக காட்ட முடியலை. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ரவாவை வேறொரு போலில் ஆறவிட்டு அதே கடாயில் 1 கிலோ சுகர் சேர்த்து பாகுபதத்துக்கு காய்ச்சி எடுத்ததும் 350 கிராம் தேங்காய் துருவல், ஒரு பெரிய தேங்காய் துருவி சேர்த்துருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து கிளறி விட்டு கூடவே வறுத்து எடுத்த ரவா சேர்த்து இந்த மாதிரி கிளறி எடுத்துடலாம்.
இடையிடையே நெய் சேர்த்துக்கணும். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடிபிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்னா திரண்டு வர்ற ஸ்டேஜ்ல ஏலக்காய் தூள் வறுத்த நிலக்கடலை சேர்த்து கிளறி விட்டு நெய் தடவின பிளேட்ல கொட்டி சமப்படுத்தி எடுத்துடலாம். சூடா இருக்கும் போது பீஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இது உடனே செட் ஆகிடும். இப்ப டைம் சரியா 12:00 ஆயிடுச்சு. செம்ம வெயில் அடிக்குது. கூலா ஒரு ஜூஸ் சாப்பிட்டு சமையல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜூஸ் போடுறதுக்கு மேங்கோ கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். கூடவே சுகர் சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் விட்டு அரைச்சிட்டு தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்து மறுபடியும் அடிச்சு எடுத்துடலாம். மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. லுஹர் பிரேயர்லாம் முடிச்சுட்டு சமையல் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் பால் கறி சமைச்சு முடிச்சாச்சு. கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், லீக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒன்றா சமைக்கிறேன். சேம் டைம் மீட் கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல மாட்டிறைச்சி கறி எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும்னு கொஞ்சம் ஷார்ட்டா எடுத்திருக்கிறேன். பொதுவாக இஸ்லாமியர் வீடுகளில் ஃப்ரைடே ஆனாலே ஜும்மா முடிச்சுட்டு லஞ்சுக்கு இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமா நெய் அல்லது ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட வாசனை அடங்கி ஃப்ரை ஆனதும் 4 துண்டு பட்டு 2-3 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஓரளவு ஃப்ரை ஆனதும் நார்மலாக வீட்டில் டெய்லி சமைக்கிற அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசி வேக தேவையான அளவு தேங்காய்பால் சேர்த்துட்டு கூடவே நம்ம தாளிப்பு கலவையும்
தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு சாதம் வேக வச்சிடலாம். சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி சமைக்காம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிடலாம். லாஸ்டா செலக்ட் செய்யறதுக்காக இந்த மாதிரி வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துருக்குறேன். இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட அரை டேபிள்ஸ்பூன் உப்பு, அரை டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கால் கப் அளவு கெட்டியான புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சலாம். இப்ப சாதம் வேகிடுச்சு, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது மேல கார்னிஷ் பண்றதுக்காக கொஞ்சமா ஃபிளேம்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, பொடியா கட் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது இனிப்பு சாப்பிட்றது எங்களுக்கு வழக்கமான ஒரு விஷயம். சாப்பிட்டுட்டு அசர் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அகர் அகர்லாம் செட் ஆகிடுச்சு. கொண்டு போகிறதுக்காக பேக் பண்ணிடலாம். நம்ம பிஸ்கெட்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதோட ரவா ஸ்வீட்டும் சேர்த்து பேக் பண்ணிடலாம். இப்போ ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு, கிளம்பியாச்சு. இந்த குவாரண்டைன் டைம் முடிஞ்சதும் நான் இன்னொரு நாள் ஊரை சுற்றி காட்டுறேன். இது வந்து பெட்டிக்லோ கல்லடி பிரிட்ஜ்.
கல்லடி, பெடிக்ளோர் டவுன், தண்ணாமுனை, கொக்குவில், மயிலம்பாவலின்னு இடையிடையே பல ஊர்கள் இருக்கு. எல்லாம் கடந்து சரியா ஒரு ஹாஃப் அன் அவர் டிராவல் பண்ணணும். நான் ஆட்டோல தான் போயிட்டு இருக்கேன். இப்ப ஏறாவூர் என்று ஆகிட்டோம். இதுதான் ஏறாவூர் பெரிய பள்ளிவாயல். இது ஏறாவூர் பேஸ் ஹாஸ்பிட்டல். இப்ப நம்ம ஹாஸ்டலுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் பாய்ஸ் ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ். இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ். சின்ன சின்னதா கார்டன் எல்லாம் பார்க்கவே அழகா இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அங்க பெரிய பசங்களும் இருந்தாங்க. சோ அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க விரும்பல. மகரி பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது 7:00 ஆயிடுச்சு. லாஸ்டா வரும்போது ஒருத்தங்க வீட்டில் தயிர் நெய் இதெல்லாம் சுத்தமாக வீட்டிலேயே தயார் பண்ணுறாங்க. ஊரில் வேண்டதை விட தரமாகவும் விலை கம்மியாகவும் அங்கே வேண்டலாம். ஸோ வேண்டிட்டு வந்தாச்சு. இப்போ ஊருக்கு வந்தாச்சு. நைட்ல எங்க ஊர் பஜார் இப்படித்தான் இருக்கும். ஆட்டோல ஃபாஸ்டா வந்ததுனால வீடியோ சரியா எடுக்க முடியல. இன்ஷால்லா குவாரண்டைன் பீரியட்லாம் முடியட்டும். நான் இன்னொரு வ்ளாக்ல காமிக்கிறேன். ஒரு வழியா வீடு வந்து சேர நைட் 8:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வ்ளாக் முடிஞ்சிடுச்சு. இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.